கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமானது அதனது உத்தரவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றமானது தற்போது ஆணை பிறப்பித்துள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றதற்கு தொடரப்பட்டிருந்த வழக்கில் நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற பொது கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக்குமார் 794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரி அத்தொகுதியில் திமுக வேட்பாளர் செங்குட்டுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அரசியலத்தை தனது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியும் தேர்தல் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் வேட்பு மனுவில் சொத்துக்கள் குறித்த விவரங்களை மறைத்ததாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள வரம்பை மீறி செலவிடப்பட்டுள்ளதாகவும் தபால் வாக்குகளை காரணமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்கவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்கும் போது அதிமுக எம்எல்ஏ அசோக்குமாரின் மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்த நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் மீண்டும் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் இதற்கென ஒரு பதிவாளர் நியமிக்க வேண்டும், அதே போல் தேர்தல் ஆணையமும் 2 அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நடவடிக்கைகளை முடித்து 1 மாதத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ஏன் நிராகரிக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை அறிந்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்துதான் தற்போது எம்எல்ஏ அசோக்குமார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கே.வி. விஸ்வநாத் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.